ராமானுஜாய நகா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன ஜெய ஸ்ரீ சுதர்ஷன தகராகாசத்தில் எழுந்தருளியிருக்கக்கூடிய எம்பரவான் கரங்களிலே விட்டிருக்கக்கூடிய சுதர்சன பகவான் நல்ல விருப்பங்களை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் இன்றைய தினம் இந்த தோத்திரத்தை நலந்தரும் தோத்திரத்தை நாம் அனுசந்தானம் செய்தோமேயாகில் அவர் இந்த சமயம் அல்ல அந்த சமயம் அல்ல எல்லா விதமான சமயத்திலேயும் நம்மை காத்து ரட்சித்தருள்வார் என்பதைத்தான் சொல்கிறார் அப்போ ஒருவன் கேட்டான் பகல் தான் பகவான் காப்பாற்றுவாரா மாத்தியான் காப்பாற்றுவாரா என்றெல்லாம் கேட்கும் பொழுது இரவில் நீ தூங்கும் பொழுது கூட எம்பெருமான் உன்னை ரட்சிப்பார் என்று சொன்னார் பெரியவர் அப்போ ஒருத்தன் பக்கத்தில் பாம்பு மேலே ஓடித்துன்னு சொன்னாக்க அவன் எப்படி சௌக்கியமாக இருந்துன்னு வரான் அப்படின்னு கேட்டால் அப்பொழுது ரட்சித்து காத்து அருளியவர் சாக்ஷாத் எம்பெருமான் தான் அந்த எம்பெருமானுடைய கையிலே விட்டிருக்கக்கூடியவர் சுதர்சன பகவான் அவர் எப்பொழுதும் இவர்களை காத்து கொண்டிருக்கட்டும் என்று அதனால தான் ரக்ஷமாக இருக்கக்கூடிய ரட்சணீய தெய்வியமாக இருக்கக்கூடியவர் சுதர்சன பகவான்னு சொல்கிறார் विवान्वीध्रेण धम चरणनखभु व्दास मध्य चक्राध्यक्ष बिभ्रत्हसी जपकोशा प्रकाश शुभ्रैरभ्रैरद्रैश्शरदी तदयि व्योम विभ्रजमान ततमिव भवतः பாதுராதங்கமம் இங்கே சுதர்சன பகவானுடைய மத்தியிலே அங்கே எழுந்துருளியிருக்கக்கூடிய அக்ஷமானது உங்களை சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலேயும் உங்களை காத்து ரட்சித்தருளட்டும் என்று பிரார்த்திக்கிறார் அப்போ புவிவா திவிவா என்று சொல்லுமா போலே பூமியிலாகட்டும் ஆகாசத்திலாகட்டும் இங்கே அந்தரிக்ஷங்களாக ஆட்டும் எட்டு திக்குகளிலாகட்டும் இந்த ஜீவக்கோட்டியானது திரு தெரியும் பொழுது எல்லா தேசத்து மக்களையும் இந்த சுதர்சன பகவான் இரட்சித்து காத்து அருளட்டும் எந்த சமயத்திலும் காக்கட்டும்னு சொல்றார் பகல் வேளை மாத்தியானிகம் சாயம் என்பதெல்லாம் அல்ல எந்த ஒரு காலத்திலேயும் இவரை அவர் காப்பாற்றுவார் ஆனால் பக்தன் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டால் இந்த பலந்தரும் தோத்திரமாக இருக்கக்கூடிய இந்த துதியை இவர் அனுசந்தானம் செய்ய வேண்டும் விஸ்வாச பிரார்த்தனை என்று பெயர் இந்த பிரார்த்தனையை செய்தானே ஆகில் நிச்சயம் அவர் ரக்ஷிப்பார்னு சொல்றாருங்க மத்தியே சக்கரத் பரிகசித ஜபா புஷ்ப கோஷான் பிரகாஷன் சுபிரைரோ வோம விஜமான ததமிவாங்க ராதாங்கம்கமாக இருக்கக்கூடியதான சுதர்சன பகவான் இந்த காலத்தில் அந்த காலத்தில் அல்ல சர்வேசர்வ கால சர்வஸைகளிலேயும் உங்களை எல்லாம் ரட்சிக்கட்டும் ஜீவகோடிகளே பக்தர்களே உங்களை ரட்சிக்கட்டும் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன என்று கேட்டால் ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஸ்ரீ சுதர்சன என்று இந்த சுதர்சன பகவானுடைய நாமாவளியை திட்டன் கச்சன் சொபன் புஞ்சன் என்று சொல்லுமா போலே எல்லா காலங்களிலேயும் நீங்கள் சிந்தித்து கொண்டும் எழுதிக்கொண்டும் மரித்துக்கொண்டும் இருந்தீர்களே ஆகில் உங்களை நிச்சயம் அவன் ரட்சிப்பான் என்று சொல்லி இங்கே தலை கட்டுகிறார்னு சொன்னார் நாமளும் அதை போலவே சுதர்சன பகவானுடைய நாமத்தை சொல்லி ஜெய ஜயஸ்ரீ ஜெய ஜய ஜீ சுதர்ஷன ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க